வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டலும் டாக்டர் ராஜலட்சுமி நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தாண்டி எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு தான் ஒரு அதிகப்படியான கவனம் மக்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். உடம்புல தடிப்பு தடிப்பாக இருக்குது, அதை தாண்டி வந்து கருப்பு கருப்பாக இருக்குது அப்படின்ற போது ஒரு அச்சம் வந்துடும். எதனால் இப்படி இருக்குன்னு தெரியலையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம்ஸ் போட்டு பார்ப்பாங்க. அந்த கருப்புகள் போகலை, அந்த திட்டுகள் போகலை அப்படின்ற போது தான் டாக்டரும் வந்து அணுகுவாங்க. இது எதனால் இது ஏற்படுது, இதற்கான காரணம் என்ன, இது என்ன வகையான ஒரு ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்கலாம் மேம், அதை பற்றி சொல்லுங்கள். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து என்னென்னா, ஸ்கின் ப்ராப்ளம் அரிப்போடு இருக்கு அப்படின்னா மேஜராக நம்ம நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் தான். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மருத்துவர்களும் சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பப்ளிக்கும் சரி, எல்லாவற்றையுமே வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறது எல்லாம் சோரியாசிஸ். ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப சோரியாசிஸை விட அதிகமாக இருக்கிறது மக்களுக்கு வந்து கரப்பான் தான். ஸோ இப்போ சோரியாசிஸ் அப்படின்னா ஒரு ஏஜ் லிமிட்டேஷன் இருக்கும், ரொம்ப வந்து அது இளம் வயது குழந்தைகளுக்கும் வராது, ரொம்ப ஏஜ் பீப்புளுக்கும் வராது, ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு 15 ஒரு 35-40 இயர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கரப்பான், எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ் இது மாதிரி தமிழில் வந்து யூஸ்வலாக கரப்பான்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் வந்து எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ், செபோரிக் டெர்மடைட்டிஸ், கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ் நிறைய பேர்களில் வந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பிறந்த குழந்தை இருக்குது பார்த்திங்களா, அப்போ இருந்து வயதானவர்கள் முடியும் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த கரப்பான் தான். யூஸ்வலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் மாதிரியே தான் இருக்கும். பட் சோரியாசிஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் வந்து குறுகுறுக்கள் ஏற்படும், இந்த தோல் உரிகிறது அந்த மாதிரி இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிப்பு அப்படிங்கிறது இதுலேயும் இருக்கும். குறிப்பாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைகள் மடக்கிற இடம், அது மாதிரி மூட்டு இருக்குது பார்த்திங்களா, அங்கே இந்த மாதிரி மடக்கிற இடம், இந்த இடத்துல கால்களில் அதிகமாக இருக்கும், உடம்புல அதிகமாக இருக்கும், தலையில் வந்து இது அவ்வளோவா செபோரிக் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு வருது. ஸோ இதுவும் பார்க்க பார்த்திங்கன்னா பொடுகு மாதிரி தான் இருக்கும், அதுதான் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும். பெரியவர்களுக்கு இந்த காது மடல்கள், பின்புறம் உடம்பு இங்கெல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அரிப்பு ஏற்படும். அரிப்பு ஏற்பட்டு ஒரு தடிப்பு மாதிரி வரும், தடிப்பாக ஒரு செவச்செவன் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து குழந்தை பருவத்தில் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் நிலையில் வந்து இருக்கும். அதற்கு பின்னாடி அதை நம்ம இன்னும் சரியாக நம்ம ட்ரீட் பண்ணலை, இல்லை நம்ம ஏதாவது சும்மா அரிப்புகளுக்கு மருந்துகள் மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அப்படியே சப்சைட் ஆகும். இது ரொம்ப எதோட தொடர்புடையது அப்படின்னா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியோட தொடர்புடையது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி, இப்போ நம்ம இது பற்றி பார்க்குறப்ப, சோரியாசிஸ் பற்றி பார்க்குறப்ப நம்ம என்ன இது பண்ணுவோம், ஆட்டோ இம்யூன் டிசார்டர், ஏதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த செல்களையே தேவையில்லாதுன்னு ஒன்று புறக்கணித்து எதிர்த்து போராடுது. பட் இது வந்து என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் பொழுது அது சருமத்தின் வழியாக வந்து பிரதிபலிக்கும். ஸோ அரிப்புகள் ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப திக்காக இருக்கும், நமக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக சுரண்ட முடியுமோ அந்தளவுக்கு வந்து சுரண்டுவாங்க. உள்ளே வந்து ஏதோ ஒரு 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 சூடு, ஒரு அனல் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் வடியும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் வடிதல், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். யூஸ்வலாக சோரியாசிஸ்னு தவறான சிகிச்சையாக போவாங்க, இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம்னு நினைப்பாங்க. சோரியாசிஸோட பரவும் தன்மை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக பரவுறது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் கரப்பானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேப்பிடாக பரவும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸை கூட ஒரு தனிப்பட்ட நோயின்னு வச்சுருக்கலாம். கரப்பான் அப்படிங்கிறது, இந்த எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ் அப்படிங்கிறது ஒருபோதும் தனிப்பட்ட நோய் கிடையாது. எப்படி நம்ம அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அந்த ஸ்கின்ல பிரதிபலிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிமா, கரப்பான் தான். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உள்ளிருக்கக்கூடிய நோய் நிலைகள்லையும் அது வந்து பிரதிபலிக்கும். ஸோ நோய் நிலைகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, குறிப்பாக ஹைப்போதைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாத்திரைகள் போட்டு அந்த அளவுகளை மட்டும் அதிகமாக நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பெல்லாம் வரும், கை கால்கள் உடம்பு அந்த மாதிரி பயங்கரமாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு குறிப்பாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில், மார்பு பகுதியில், கால் பகுதிகளில் வந்து வரும். திடீர்னு ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே சுரண்டுவாங்க, சுரண்டோடனே தடிப்பாக ஏற்படும், சிவப்பு நிறமாக ஏற்படும், பின்னர் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கருப்பு நிறமாக ஏற்படும், சாம்பல் நிறமாக ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முழுவதும் ஒரு மாதிரி தழும்புகளும் வந்து இந்த இதில் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இது மாதிரி நோய் நிலைகளில் வந்து ஏற்படும். அதே மாதிரி சிலருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக இப்போ ஒரு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டாய்லெட் வாஷர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஏதாவது டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க சில கெமிக்கல்ஸ் நமக்கு அலர்ஜியாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வீட்டில் ஈவன் ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்,
மோஸ்ட் ப்ராப்ளி ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் யூஸ் பண்ணுறது நல்லது கிடையாது. பட் ரூம் ஃப்ரெஷ்னர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் நமக்கு அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்கின்னோட டைரக்ட் காண்டாக்டில் நம்ம இன்ஹேல் பண்ணுறப்பையும் நம்ம சுவாசிக்கும் பொழுதும் அந்த மாதிரி தேவையில்லாத காற்றுக்கள் வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுதும் அது நம்ம நுரையீரல் வழியாக போய் பாதிப்புகள் ஏற்படுத்தி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரச்சனை ஏற்படும். சில மாத்திரை மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அலர்ஜி ஆகும். ஸோ அந்த அலர்ஜி வந்து டக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு நோய் நிலைக்காக அந்த மாத்திரை மருந்துகள் எடுத்திருப்போம், நோய் நிலைகள் சரியாயிடும், பட் அதோட டாக்ஸின்ஸ் ரெசிடியூ நம்ம கல்லீரலில் இருக்கும். ஸோ அது பிற்காலத்தில் வந்து அவங்களுக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸிமா, கரப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளிப்படும். குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குழந்தைகள் பிள்ளை மருத்துவம் அப்படின்ருக்கு, அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஃபர்ஸ்ட் டாப்பிக்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரப்பான் தான். ஸோ அந்த கரப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்திலேருந்தே சில குழந்தைகள்லாம் வந்து பிறந்த உடனே வந்து ஒரு ஒரு மாத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தோல் வந்து உரிந்த மாதிரி இருக்கும், குறிப்பாக தலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அடையடையாக இருக்க மாதிரி இருக்கும், அது வந்து பேந்து கொண்டு வரும். ஸோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு நோய்கள் கிடையாது, அது கண்டிப்பாக எக்ஸிமா தான். ஸோ இது கர்ப்ப காலத்தில் தாய் வந்து பார்த்திங்கன்னா அபத்தியமாக ஏதாவது சாப்பிட்ருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த கருப்பையில் இருக்க குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்தி குழந்தை பிறந்த உடன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இதுதான் இருக்கும், ஸ்கின்லாம் இந்த மாதிரி உறிஞ்சு உறிஞ்சு வரும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா முறையான லெவலில் நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இளம் குழந்தைகளுக்கும் இருக்கும், வயதானவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி என்ன டயபெட்டிக் அந்த மாதிரி போன்ற விஷயங்களும் இருக்கும். ஸோ இந்த நோய் நிலைகள் இது எல்லாவற்றிற்கும் எக்ஸ்டர்னலாக ஒரு கெமிக்கல் வந்தாலும் அது நம்ம ஸ்கின்னோட காண்டாக்ட் ஆனாலும் சரி, இல்லை நம்ம இன்ஹேல் பண்ணாலும், ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, உணவுகளில் தேவையில்லாத நிறமிகள், தேவையில்லாத நம்ம நிறமிகள், வாசனை கூடிய பொருள்கள், இல்லை வேறு ஏதாவது அதை ப்ரிசர்வ் பண்ண வைக்க எடுப்பாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் வண்டு சேர்ந்துடக்கூடாதுன்னு பவுடர்ஸ் வந்து கலப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பவுடர் கலந்த அரிசிகள் வந்து என்ன தான் நம்ம வாஷ் பண்ணாலும் அதோட ட்ரேஸ் வந்து அரிசியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கிறப்ப அந்த ஃபுட் அலர்ஜியும் ஆகி நமக்கு வந்து இந்த எக்ஸிமா, காண்டாக்ட் டெர்மடைட்டிஸ், கரப்பான் போன்ற விஷயம் வரும். ஸோ பியூராக வந்து இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான உணவு முறை, இயற்கையான வாழ்வியல் முறை, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிராணயாமம், ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கரப்பான், இந்த நோய்கள் வரவே வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம இன்பில்ட் பண்ணாலே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்த்தா சின்ன சின்ன உணவுப் பொருட்கள் நமக்கு தெரியாமல் எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் இருந்து கூட இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகுமா, நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக ஒரு தடவை வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஸோ இந்த க்யூர் ஆகும் அப்படின்னு சொன்னால் மருந்துகள் மட்டும் கிடையாது. யூஸ்வலாக இந்த கரப்பான் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐஜிஇ எடுப்போம், இம்யூனோக்ளோபுலின் ஈனு, அது நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்குரிய ஒரு காரணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அது யூஸ்வலாக பெரியவர்களானால் நமக்கு வந்து ஒரு 100 வரைக்கும் இருக்கலாம், குழந்தைகளுக்கு வந்து ஒரு 200 இருக்கலாம். நம்மளை விட குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கலாம், ஏன்னா யூஸ்வலாக குழந்தைகள் வந்து கபகாலத்தில் அந்த குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி அலர்ஜிஸ் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து 200 வரைக்கும் இருக்கலாம். இந்த மாதிரி வந்தவங்களுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 சில்லற, 2000 சில்லற, இது வந்து ரெண்டுலேயும் இருக்கும், சர்ம பிரச்சனையிலையும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கரப்பான்லேயும் இருக்கும். ரெண்டுக்கும் பொதுவான ஒரு டெஸ்ட் தான், பட் இந்த கரப்பான் நோய் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் ஃபஸ்ட்டு வந்து மருந்துகளையும் உணவு முறையும் வந்து கொடுக்கணும். மருந்துகள் கொடுக்குறப்ப ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம உடம்புல கழிவுகளோட தேக்கம் தான் நோய், அதே மாதிரி தான் இந்த சரும பிரச்சனையும். ஸோ அந்த தேக்கங்களை வந்து வெளியேற்றுவதற்கு மருந்துகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு. சப்போஸ் இது வந்து ஒரு கெமிக்கலால் வந்திருக்கு அப்படின்னா அந்த கெமிக்கலை நம்ம அவாய்ட் பண்ணணும், இந்த ஃப்ளோர் கிளீனரோ இல்லை பாத்திரம் விளக்குற பவுடரோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இல்லை இவங்களுக்கு தைராய்டால் வந்திருக்கு, டயபெட்டிக்கால் வந்திருக்கு அப்படின்னா இதனுடன் அந்த மருத்துவ முறையும் சேர்ந்து எடுக்கணும். ஸோ சேர்ந்து எடுக்கிறப்ப கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு க்யூர் ஆயிரும், அவங்களோட லேப் வேல்யூஸும் நார்மலாக வந்துடும். ஆனால் திருப்பி வரக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் நார்மல் பண்ணி கொண்டு வந்துட்டோம், திருப்பி அந்த வேல்யூஸ் வரக்கூடாதுன்னா அந்த உணவு முறையும் சீராக இருக்கணும். ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செயற்கையான நிறமிகள் எடுத்த உணவு முறை வேண்டாம், முடிந்தளவு வீட்டிலேயே சமைத்த உணவு வந்து சாப்பிடணும். அதே மாதிரி பேக்கெட் ஐட்டம்ஸ், பேக்கெட் பவுடர்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது எதுவுமே எடுக்கக்கூடாது, எல்லாமே வீட்டிலேயே அரைச்சிக்கிறது தான் பெட்டரான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் இந்த கரப்பான் மட்டும் கிடையாது, அனைத்து நோய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு இருக்கும். உங்கள் ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஆமா, நான் குமதி பேசுகிறேன். எங்கே? சென்னையில். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க அம்மாக்கு தான் பேசணும். ஓகே, உங்க அம்மாவோட வயசு என்னமா? அவங்க 65 வயசுமா. ஓகே ஃபைன், உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? வணக்கம் சுமதி அம்மா.
மருந்து சாப்பிடுறாங்க, எவ்வளவு காலமா சாப்பிட்டு இருக்காங்க? அவங்க சாப்பிடுறாங்கம்மா, 3 வருஷமா சாப்பிடுறாங்கம்மா. ஓகே, இல்ல எதுக்காகமா, என்ன அரிப்பு, சோரியாசிஸா, கரப்பானா, என்ன இருக்கு உங்களுக்கு? இல்ல அவங்க எப்பவுமே நமச்சுக்கிட்டே இருக்குது உடம்பு, சோரியாசிஸ் சொல்ல முடியல. ஓகே, நமச்சல் இருக்கு, தடிப்பு வருது, அதுக்கப்புறம் அதுவே மறைஞ்சு போயிடுது, அப்படிதானே? ஆமா ஆமா. சோ இதுக்காக மருத்துவரை போய் பார்த்தாங்களா? பாத்து அவங்க கொடுத்த மருந்து சாப்பிடும் போதுதான் நல்லா இருக்கு. இல்ல மருத்துவர் என்னன்னு சொன்னாங்க உங்களுக்கு, என்ன என்ன சரும பிரச்சனைன்னு உங்களுக்கு சொன்னாங்க? அப்படிலாம் எதுவும் சொல்லல, இது வந்து எதனா சுட்டு எதனா சாப்பிட்டுருப்பீங்க ஓகே தப்பா அப்படின்னு சொன்னாங்கம்மா. ஆனா அவங்க சாப்பிட்டுங்கதான் இருக்கிறாங்க, அந்த மருந்து சரியா எங்க ஆங்கில மருந்து நல்லா இருக்கு, திருப்பி அதே மாதிரி திருப்பி வந்தீங்க. ஆங்கில மருந்துகள் எடுத்துட்டு இருக்காங்களா? சர்ம பிரச்சனை 3 வருட காலமா இருக்கு. சரி ஓகே, இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்ப அம்மாவுக்கு ஐஜிஇங்கிற ஒரு விஷயம் பார்த்தாங்களா, இல்ல ஈசினோஃபில் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தாங்களா? இல்லம்மா அதெல்லாம் பார்க்கல. அதாவது நீங்க சொல்றது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அர்டிகேரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யூஸ்வலா இதை காணா கடின்னு சொல்லுவாங்க, அதுக்காக இந்த பூச்சி கடிச்சு வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. என்னன்னா ஏதோ ஒரு விஷயங்களால அலர்ஜி ஏற்பட்டிருக்கலாம், இல்ல இன்பில்ட் இம்யூனிட்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால. சர்க்கரை நோய் வந்து 5 வருட காலமாயிருக்கு. ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருக்கிறது, அதாவது ஃபாஸ்டிங் பிபி நார்மலாக இருக்கிறது மட்டும் நம்ம சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. 3 மாத HbA1c பாருங்க, 6க்கு கீழே அம்மாவுக்கு இருந்தது அப்படின்னா ஓகே, அவங்க வந்து சர்க்கரை நோய் இல்லாமல் இருக்கிறாங்க, மாத்திரைகளை கொஞ்சம் குறைச்சி பார்க்கலாம். அப்பயும் வந்து அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தாண்டி இந்த ஃபாஸ்டிங் பிபி மட்டும் பார்த்துட்டு இடைப்பட்ட காலத்தில் நிறைய மாற்றங்கள், நேரங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ ரத்தத்தோட சர்க்கரை அளவு சீராக இல்லாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அர்டிகேரியாங்கிற ஒரு விஷயம் இருக்கும், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இதாகும், தடிப்பு ஏற்படும். யூஸ்வலாக இது வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக சொல்லுவாங்க ஏதாவது புளிப்பான உணவுகள் அதிகமாக எடுக்கும் பொழுது, கத்திரிக்காய் கருவாடு சாப்பிடும் பொழுது இந்த அரிப்போ இல்லை தடுப்போ வருதுன்னு சொல்லுவாங்க. அதற்காக இந்த உணவுகள் மீது குறை கிடையாது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் முன்னாடியே பலமுறை நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், நம்ம சருமத்துக்கு ஒரு pH வேல்யூ இருக்குது, நம்ம உணவு செரிப்பதற்கு ஒரு pH வேல்யூ இருக்குது, ரத்தத்துக்கு ஒரு pH வேல்யூ இருக்குது, சிறுநீருக்கு ஒரு pH வேல்யூ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார அமிலத்தன்மை வந்து சீராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாத சமயத்தில் நம்ம இந்த நான் சொல்லக்கூடிய இந்த புளிப்பு வகைகள் இதெல்லாம் எடுக்கிறப்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காரத்தன்மை வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு இந்த தடிப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும். இது வந்து என்னென்னா ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் தான், பட் ஆனால் இது வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவுக்கு ஐஜிஇ வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து ஆன்டிஹிஸ்டமின் அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தா, இல்லை வேறு ஏதாவது இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குறைவாக போயிடும். இந்த கரப்பானோ இந்த அர்டிகேரியாவோ இல்லை சொரியாசிஸ் மாதிரி சரும பிரச்சனைகள் வெகுவாக வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் முறையான சிகிச்சை இது பண்ணுங்கள். இம்யூனோ சப்ரஸண்ட்டோ இல்லை ஆன்டிஹிஸ்டமினோ ரொம்ப நாள் எடுப்பதும் அவ்வளோ சேஃப்டியான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அம்மாவுக்கு ஏஇசி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஐஜி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அதை பார்த்து அதற்கு தகுந்த வகையில் முறையான சிகிச்சை எடுத்தால் அவங்களுக்கு வந்து இந்த அரிப்பு தடிப்பு இந்த மாதிரி வரவே வராது. ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்திற்கு வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் உடல் முழுவதும் தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிலில் இருக்க சொல்லுங்கள். வெயிலில் நின்றுட்டு அதுக்கப்புறம் வேப்பிள்ளை மஞ்சள் ரெண்டும் சேர்த்து கொதிக்க வைத்த அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீரில் குளித்து கொண்டு வர சொல்லுங்கள். ஸோ இதுலேயே அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஓரளவுக்கு இம்யூனிட்டி, ஏன்னா விட்டமின் டி அவங்களுக்கு உடம்பு அதிகமாகிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு வாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏஇசி பாருங்கள், ஐஜிஇ பாருங்கள், அப்பையும் அதிகமாக இருந்ததுன்னா முறையான சிகிச்சை எடுத்துக்கிறது தான் சிறந்த விஷயமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அர்ச்சனா மேடம், சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே அர்ச்சனா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி மேடம். உங்க வயசு? 25 மேடம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம்.
ஹலோ, குட் மார்னிங் டாக்டர். ஆ, குட் மார்னிங் அர்ச்சனா, சொல்லுங்கம்மா. மேடம், பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் மேடம், பாசிட்டிவ் வந்திருக்கு, 10 டேஸ் ஆகுது மேடம். வாழ்த்துக்கள்மா, சொல்லுங்கம்மா. இப்போ வந்து என்னன்னா, ஒரு 2 டேஸா வந்து லோயர் அப்டமனும் விஜினாலாம் ரொம்ப பெயினா இருக்கு மேடம், ரொம்ப பயங்கர ஹெவி பெயினா இருக்கு. அப்புறம் வந்து பேக் பெயினும் ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஏதாவது பிரச்சனை ஆகுமா? இல்லப்பா, இப்ப 10 நாள் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 40 டேஸ் ஆயிருக்கு உங்களுக்கு, அப்படிதானே சொல்றீங்க? 40 டேஸ், ஆமாமா 40 டேஸ் ஆயிருக்கு மேடம். பிரெக்னன்சில கிட்ல செக் பண்ணதுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு மேடம், ஆனா இப்ப ஒரு 2 டேஸா வந்து ரொம்ப பெயினா இருக்கு மேடம். ஓகே, வேற ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கா? இல்ல மேடம், ரொம்ப ஜாஸ்தியா இல்ல மேடம், லைட்டா தான் மேம் இருந்தது. மருத்துவர போய் பாத்தீங்களா மேடம்? என்ன மேடம், மருத்துவர போய் பாத்தீங்களான்னு கேக்குறேன். கூடாது. நல்லா இளநீர் குடிங்க. ஸோ இளநீர் குடிச்சு அந்த கொஞ்சம் அந்த பிளாடர்ல எல்லாம் வந்து பாத்தீங்களா, நீர் வந்து ரொம்ப பிஹெச் ஜாஸ்தி இல்லாம இருந்தது அப்படின்னாலே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அந்த பிஹெச்லாம் இது பண்ணிட்டு நியூட்ரலா இருந்தாலே யூரின் நல்லா போனா அந்த வெயிட்னஸ் அதெல்லாம் குறையும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இளநீர் குடிங்க. அது கூட நீங்க ரொம்ப டைம் டிலே பண்ணாதீங்க. இன்று இல்லைன்னா நாளை போய் கண்டிப்பா வந்து மருத்துவரை பாருங்க. பார்த்துட்டு ஸ்கேன் எடுக்க சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா யூஎஸ்ஜி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னால குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராது. யூஸ்வலாக எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ஸ் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் ஒரு மைல்டாக கொஞ்ச அளவுக்கு. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வந்து எந்த பாதிப்பும் கருவில் இருக்கும் குழந்தைக்கு வந்து ஏற்படுத்தாது. ரிப்பீட்டடாக தான் ரொம்ப செய்ய வேண்டாம். ஸோ அதனால் நீங்கள் மருத்துவரை பார்த்து ஸ்கேன் எடுத்துகிட்டு எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, இல்லை அது இம்ப்ளான்டேஷன் ஆன இடம் நார்மலாக இருக்கா, வேறு எங்கேயாவது டியூப் ஏன்னா பாசிட்டிவ் வந்திருக்கு, வேறு எந்த நெகட்டிவும் இருக்கக்கூடாது. இருக்கவும் அவசியம் இல்லை, வரவும் வராது. இருந்தாலும் மருத்துவரை போய் பார்த்துக்கோங்க, காலம் தாழ்த்தாதீங்கம்மா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், என் பேர் ஆஷா மேம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஆஷா? நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இருக்கு. இந்த மரு வருது. ஓகேமா, தொடர்ச்சியா பேசலாம். வணக்கம் ஆஷா. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கப்பா. இந்த கணத்துல வயிற்று அடி வயிற்று பகுதியில் மருக்கள் வருது மேம். ஓகே, சரி. இந்த மருக்கள் சொல்லுங்க யாருக்கெல்லாம்? மருக்கள் என்னோட தம்பிக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எங்க அம்மாவுக்கும் இருக்கு. தம்பிக்கு வயது என்ன? என் தம்பிக்கு வயது 25, எனக்கு 28. சரி, உங்க தம்பிக்கு எந்த வயதுல வர ஆரம்பிச்சது? ரீசெண்டா ஒரு 1 இயர், இப்ப எங்களுக்குமே ஒரு 1 இயர் இதுலதான் வந்தது மேம். அம்மாவுக்கு? அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு 5 வருஷமா கழுத்தை சுத்தி இருந்துச்சு. ஓகே, இப்ப ரீசெண்டா இப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முகத்துல மூக்குக்கு பக்கத்துல வந்துருச்சு மேடம். ஓகே, ஆக்சுவலா அம்மாவுக்கு. ஓகே, நீங்க எல்லாருக்கும் இருக்குன்னு சொன்னீங்க, குழந்தைகளுக்கும் இருக்கான்னு? ஏன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் இல்ல இல்ல, இந்த மருக்கள் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு இருக்காது. ஆனால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாங்க, பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தது, திடீர்னு உடல் பருமன் ஆகிறாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து மருக்கள் வரும். அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு அவ்வளோ வராது, அவங்களும் ஒரு சர்டைன் ஸ்டேஜில் போகிறப்ப ஒரு அந்த காலேஜ்க்கு மேலே, ஏன்னா அப்பயும் அவங்க ஹார்மோனல் வந்து டிஃப்ளெக்ஷன், ஏன்னா பெண்களை மாதிரி நமக்கு மாதவிடாய் அவர்களுக்கு வருவதில்லை. அதனால வெளியில வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சொல்றது கிடையாது. இருந்தாலும் அவர்களுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். யூஸ்வலா ஆண் குழந்தைகளுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 19 வயதுலேயே ரிசைடிங் ஹேர் வந்து குறைய ஆரம்பிக்கும், வழுக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழுக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஸ்கின்ல சின்ன சின்ன டேக் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு சின்ன ஒரு காம்பு மாதிரி வந்து, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னோடது ஒரு சின்ன முடிச்சுமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மறு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இது இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎஸ் இருக்க பெண்களுக்கு மார்பகத்தில் வரும், கழுத்து பகுதியில் வரும், மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இல்லை மெனோபாஸ் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா முகங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருக்கள் வந்து வரும். நீங்கள் மருவை தானே சொல்கிறீங்க, மங்கு சொல்லல? மறு மறு தான். ஆ, ஓகே. ஸோ அந்த மருக்கள் வரும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கல் போன்ற பகுதிகளில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரம்பரை சார்ந்த நோயோ அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது.
ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இல்லை உங்கள் வீட்டு டயட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஸ்கின்ல அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது உங்கள் தாயாக உங்கள் தாய்க்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தான் ஒன்று மெனோபாஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருப்பாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் இப்போ தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மறு வரும், கண்டிப்பாக வரும்ல, வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ உங்களுக்கு மறு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மறு எந்த இடத்துல கழுத்து பகுதியிலும் மார்பு பகுதியிலும் அதிகமாக இருக்கா? எனக்கு வந்து அடி வயிற்றுல இடது பக்கம் இருந்துச்சு மேடம். உடல் பருமன் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேடம், நான் வந்துட்டு ஒரு 65 தான் இருப்பேன். ஓகே, உங்க ஹைட்க்கு நீங்க நார்மலா தான் இருக்கீங்க? நார்மலா தான் இருக்கேன். பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? ரெகுலர் பீரியட்ஸ் தான் எனக்கு எப்பயுமே வரும். 28 நாட்களுக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வந்துருது. வந்துருவோம். திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிட்டதா? ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஓகே, வேற ஏதாவது சிவியர் ப்ளீடிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது கிடையாது? வாய்ப்புகள் வந்து அதிகம். சோ என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஷுவலா பீரியட்ஸ் அப்ப வந்து கொஞ்சம் ஏதாவது கிளென்சிங், ஆமணக்கு நெய் கூட வந்து நீங்க ஒரு 15 ml ஒரு அரை கிளாஸ் வெந்நீர்ல எடுத்துக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. அது மாதிரி உங்கள் சகோதரருக்கு வேற ஏதாவது ஸ்மோக்கிங் அந்த மாதிரி பழக்கம் இருந்தது அப்படின்னா ஸோ அதை வந்து விட சொல்லுங்க. தாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் ஆகக்கூடிய ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் முழுந்து இந்த மாதிரி கருப்பியல் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கட்டும். ஸோ இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா யூஸ்வலாக நிறைய காஸ்மெட்டிக் தெரப்பீஸ்லாம் இருக்குது. பட் நார்மலாக பாடியில் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு சித்த மருத்துவர்கள்ட்ட பிரத்யேகமான மருந்துகள் இருக்குது. மைல்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக வந்து இந்த நாயுருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாயுருவியோட இலை சார் அப்படி உடைச்சிங்கன்னா வரும். ஸோ அதை வந்து அந்த பால் மாதிரி இருக்கும், அந்ததை மட்டும் அந்த இடத்துல வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அது அப்படியே கருகி போயிடும். ஸோ கருகி போய் உதிர்ந்து விடும், அதை மட்டும் பண்ணுங்க போதும். ஆனால் இது நான் சொல்கிறது எக்ஸ்டர்னல், இதுதான். இதே இது வந்து கண் பக்கத்தில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஸோ அதற்கு நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் டீடாக்சிஃபை பண்ணுற மாதிரி எடுக்கணும். நல்லா க்ரீன் டீ அந்த மாதிரி டீடாக்சிஃபை பண்ணக்கூடிய விஷயம், கேரட் ஜூஸ், மல்லி டீ இந்த மாதிரி எடுத்திங்கனாலே போதும், கண்டிப்பாக அதிகமாக வராமல் போயிடும். ஸ்லோ பை ஸ்லோவாக அந்த ஸ்கின்னும் வந்து சேஞ்ச் ஆகிடும் நார்மலாக. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே மேம், வணக்கம், சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன? ஹலோ, எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான், காலெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அதிகமா ஆகுது. ஓகேம்மா, உங்க வயசுமா? ரொம்ப நாளாவே இருக்கு. அதாவது உங்க அந்த கால் விரல்களுக்கு இடுக்குல வந்து பாத்தீங்கன்னா சேத்து புண்ணு மாதிரி வருது? இல்ல, கால் ஃபுல்லாவே. கால் ஃபுல்லாவே பொங்குதா? கால் மேலையும் இதா இருக்கு, கால் பாதத்திலயும் இருக்கா? இல்ல, பாதம் சைடுலாம். எங்கம்மா இருக்கு பாதம்? இந்த கால் சைடு எல்லாம் இருக்கு, பாதம் ஃபுல்லா இருக்கு. அரிப்பு இருக்கு அந்த இடத்துல? அரிப்புலாம் இல்ல. சரி, ஓகே. வேற சுகர், பிபி, தைராய்டு வேற அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? பிபி இருக்கு. வேற கால்ல நரம்பு சுத்தி இருக்கா? ரத்த நாளங்கள் சுத்தி இருக்கா? லேசாதான் இருக்கு. அதாவது யூஸ்வலா நான் எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இருக்குதுன்னு நான் சொல்றேன், பாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொங்கிக்கிட்டு கொப்பளம் மாதிரி வர்றது, அந்த மாதிரி கால்கள்லயும் அதாவது மூட்டுக்கு கீழேயும் பாதத்திலையும் இருந்துச்சுன்னா யாருக்கு யாருக்கலாம்னா, யூஸ்வலா நான் சொன்ன மாதிரி கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், அதுவும் ஒரு வகையான கரப்பான், ஏதாவது கெமிக்கல்ஸோட உங்களோட காண்டாக்ட், ஈவன் நம்ம தர துடைக்கிறது, இல்லை டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய செருப்புகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபினிஷிங்க்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்களில் கொப்பளம் மாதிரி வரும், அப்புறம் அது கொப்பளிச்சு வந்து ஏற்படும், அரிப்புகள் வந்து ஏற்படும், அதுலேயும் அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின், ரத்த நாளங்கள் வந்து லைட்டாக சுற்றியிருந்தாலும் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்காது. ஸோ அப்போ அங்கே போகுதுமான அளவு ஆக்சிஜன் வந்து அந்த
ஸ்கின்க்கும் அந்த திசுக்களுக்கும் கிடைக்காத பொழுது அங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டெட் ஆக ஆரம்பித்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொப்பளங்கள் அந்த மாதிரி விஷயம் வந்து ஏற்படும். ஸோ என்ன வகைன்னு பார்த்து முடிந்தவரை அந்த வகையில் சிகிச்சை எடுத்தால் நார்மலாக இருக்கும். இப்போ சர்ம பிரச்சனை அப்படின்னா இந்த ஐஜிஇ போன்ற விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஈஸ்னோஃபில் அந்த மாதிரி விஷயம் இல்லை, இந்த ரத்த நாளங்கள் இந்த மாதிரி சுற்றி இருக்குது அதனால தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டி டைமர் வந்து பார்க்கலாம். டி டைமர் பார்த்து அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது, அளவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா உள்ளே எங்கேயோ சின்ன விதமாக ரத்த கட்டுகள் வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெரிகோஸ்வைன் வந்து அந்த வீனஸ் இன்சஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க, கால்கள்லேருந்து கீழேருந்து மேலே வந்து ரத்தம் சரியாக ஓடாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் இந்த கால்களில் பொங்கி கொப்பளங்கள் வர்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு விஷயம் என்னென்னா டயபெட்டிக். ஸோ டயபெட்டிக் சர்க்கரை நோய் நமக்கே தெரியாது, நம்ம சர்க்கரை நார்மலாக இருக்குதுன்னு நினைப்போம். பிளட் சுகர் அந்த நேரத்தில் ஏதோ சாப்பிட்டு பார்த்தா நார்மலாக இருக்க மாதிரி, ஆனால் ஹெச்பிஏஒன்சி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரத்துலையும் கால்களில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கொப்பளிச்சு புண்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ எந்த வகைன்னு பார்த்து முறையாக சிகிச்சை எடுங்க. இல்லைன்னா உங்கள் பிளட் டெஸ்ட் நான் சொன்னதை எடுத்துகிட்டு வந்து என்னை நேரில் பாருங்கள். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, நீங்கள் இணைப்பிரதமாக இருக்கீங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வந்து கரப்பான் சார்ந்த பல்வேறு கேள்விகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம் மேம். நிறைய பேர் சின்ன சின்ன கேள்விகளை கூட வந்துட்டு ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பட் ஆனால் நேரடியாக உங்களும் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எங்கே வந்து உங்களை பார்க்கலாம், உங்களோட கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் இருக்குது. ஸோ அந்த கேம்ப் போகிற டேட் தவிர மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டி நகர் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பேன். ஸோ அதை தவிர்த்து மற்ற நாட்கள் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, புதுச்சேரி, திருவள்ளூர் போன்ற இடங்களையும் வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த மார்ச் 4ஆம் தேதி வந்து திருவள்ளூரிலும் அதே மாதிரி மார்ச் 5ஆம் தேதி புதுச்சேரியிலும் வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருக்கவங்க அங்கே வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஓகே ஃபைன் மேம். இந்த கரப்பான் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு கரப்பான் திரும்ப வந்துருமோ இல்லை மற்றவங்களுக்கு பரவிடுமோன்ற பயம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் கரப்பானுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு பிறகு அவங்க வாழ்வியல் முறைகளில் வந்துட்டு உணவு கட்டுப்பாடுகள் நிச்சயம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. வீட்டில் மற்றவங்களுக்கு கரப்பான் இருக்குது, நமக்கு வந்துருமோன்னு பயப்படுறவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் முறையை அவங்க ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து கரப்பான் அப்படிங்கிறது வந்து கண்டேஜியஸ், ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு வந்து ஒட்டுவது கிடையாது. ஸோ அவங்கள நம்ம தொடலாம் இல்லை அவங்க யூஸ் பண்ணுறது அது எதுவுமே வந்து இருக்காது. மேபி செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ்வலாக அதுலேருந்து ரொம்ப டிஸ்சார்ஜ் இல்லை பஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதனால செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வேணுமா மற்றவர்களுக்கு ஏற்படலாமே தவிர கரப்பான் ஒருவரிடம் இருந்தால் இன்னொருவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. ஸோ கரப்பான் அப்படிங்கிறது மெயினாக வந்து நம்ம உடலில் உள்ள இன்பில்ட் இம்யூனிட்டி. ஸோ அதுதான். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா கரப்பான் ஒரு வகையில் பரம்பரை சார்ந்த நோயாக வரும், ஆனால் எல்லாருக்கும் கரப்பான வராது. அவங்க குடும்பத்தில் முன்னாடி யாருக்காவது பிராங்கியல் ஆஸ்துமா இருந்தது, அவங்க குடும்பத்தில் முன்னாடி யாருக்காவது முடக்குவாதம் இருந்தது, ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா அவங்களோட ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகிருக்கும். ஸோ அவர்களுக்கு வந்து இந்த கரப்பான் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அவங்க தந்தைக்கு வந்து ஆஸ்துமா இருந்தது அப்படின்னா இவங்க இம்யூனிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுக்கு கரப்பான் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ கரப்பானே வரக்கூடாது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு தேவையில்லாத செயற்கையாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாவற்றையும் தவிர்த்துடணும். குறிப்பாக மைதா அப்படிங்கிறது நம்ம பக்கத்தில் போகவே கூடாது. ஏன்னா மைதா எடுத்துக்கொள்ள நம்ம உடலில் நார்ச்சத்து வந்து கிடையாது, அதில் நார்ச்சத்து கிடையாது. ஏன்னா எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது உடலின் சீரண மண்டலத்திலேருந்து, அந்த கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி செரிமானத்திற்கு கடுமையான இந்த மைதா சார்ந்த பொருட்கள், அதே மாதிரி அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோக், பெப்சி இந்த மாதிரி எடுத்துக்கொள்வது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, இரவு தூக்கம் வந்து சீராக இருக்கணும். சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே நமக்கு வந்து அதோடய இம்பேக்ட் வந்து தெரியாது. அந்த மாதிரி விஷயம்தான் இரவு தூக்கம். நான் இன்னைக்கு தூங்கலைன்னா மறுநாள் கொஞ்சம் டயர்ட்னஸ் வேணுமாதிரி இருக்கும், ஆனால் ப்ரொலாங்காக இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு அவங்க உடம்போட அந்த கால் பிளாடரோட எனர்ஜி லெவல் கம்மியாகும். ஸோ கால் பிளாடரோட எனர்ஜி லெவல் கம்மியாகிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த ஜீரணம் அப்படிங்கிறது முழுமையாக இருக்காது. அந்த அதுலேருந்து கிடைக்கக்கூட சத்துக்களும் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி இது வந்து பாதிக்கப்படும். ஸோ அவர்களுக்கும் இந்த கரப்பான் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கரப்பான் குடும்பத்தில் பக்கத்தில் இல்லை ஒரு ரூம்லேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்ததுன்னா நமக்கு வரும் கிடையாது. இப்போ எங்கிட்டயே ஒரு கரப்பான் நோயாளி வராங்க அப்படின்னா நாங்கள் தொட்டு பார்த்து நாடி பார்க்குறோன்னா எனக்கு வராது. ஆனால் நம்ம குடும்பத்தில் முன்னாடி யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அங்கே நம்ம பண்ண வேண்டியது இன்பில்ட் இம்யூனிட்டி தான்.
அந்த மாதிரி கொண்டு வரணும். நல்லா பிராணயாமம் பண்ணணும், தூக்கம் சீராக இருக்கணும், மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. மலச்சிக்கல்னால் நான் காலையில் எந்திரிச்சோன்னே டாய்லெட் போயிட்டேன் அப்படிங்கிறது மட்டும் மலச்சிக்கல் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மலம் கழித்த பிறகு ஒரு திருப்தி இருக்கணும். நம்மளோட கண்டென்ட்ஸ் எல்லாம் வெளியேறி இருக்கணுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இல்லாமல் ஏதோ போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி அதிக நேரமும் செலவிடக்கூடாது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிடங்கள்லாம் செலவு பண்ணுவாங்க, 10 நிமிடங்கள் அந்தளவுக்குலாம் மலம் கழிப்பதற்கு டைம் வந்து வேண்டாம். ஸோ அதே மாதிரி மலை அந்த குடல் எண்டில் வந்து ஆசன வாயில் அரிப்புகள் போன்றவை இருக்கக்கூடாது. ஏப்பம் இருக்கக்கூடாது, அது புளித்தேப்பம் அந்த மாதிரி இருக்கலாம். அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா காற்று வெளியே பரிமிக்கக்கூடாது. அது வந்து துர்நாற்றத்தோடு இருந்தாலும் சரி, துர்நாற்றம் இல்லைனாலும் சரி, இருக்கும், கொஞ்சம் போகணும், அந்த ஃப்ளாட்டஸ் பாஸ் ஆகணும், ஆனால் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது கண்டிப்பாக ஒரு வகையான மலச்சிக்கல் தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தூக்கம் சீராக இருந்து உணவும் சீராக இருந்தால், அவங்க பரம்பரையிலேயே அவங்க ஜீனில் இருந்தால் கூட துப்பாக்கியில் தோட்டாக இருக்கிறதுக்கு தான் சமம். ஸோ விசையை அப்படிங்கிறத அழுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த உள்ளே எவ்வளோ பெரிய குண்டு இருந்தாலும் அது எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் ஒரு வேலையும் செய்யாது. ஸோ அது மாதிரி ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே ஃபைன். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? ஆ, குட் மார்னிங். மாப்பிள்ள நேற்று போயிட்டு வந்தாங்க, வெயிட் கொஞ்சம் குறைக்கணும், 70 கிலோ இருக்கிறா, வெயிட் குறைக்கணும், மாத்திரை மட்டும் கொடுத்துக்கிறாங்க. இந்த மாத்திரை வந்து தூக்கம் வரும், தூக்கம் வரக்கூடாது நேற்று சொல்லி அனுப்பிச்சுக்கிறாங்க மேடம். தூக்கம் வரும், தூக்கம் வரக்கூடாது, அதாவது ஆக்சுவலாம்மா ஒரு குழந்தை ரெகுலர் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறப்ப ஒரு குழந்தை கருத்தரிக்காமல், அதுவும் 28 வயசில் அப்படி இருந்ததுன்னா ஒரு 6 மந்த்ஸ்லேயே ரெகுலர் ஃபேமிலி லைஃப்பில் இருக்கப்ப கருத்தரிச்சிடணும். அதுக்கு பெண்ணிடம் தான் குறை இருக்கணும்னு சொல்லாது, ஆண் பெண் இருபருமே சேர்ந்து பார்க்கணும் ட்ரீட்மெண்ட். ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டீங்க. ஸோ இதில் என்ன காரணங்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ஆண்களோட விந்தணுக்கள் வந்து கம்மியாக இருக்கிறது, இல்லை அதோட வளர்ச்சி சரியில்லாமல் இருக்குது, அது நகரும் தன்மை சரியில்லாமல் இருக்குது, அந்த இதோட திரவம் வந்து பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு அதிகமாக இருப்பது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடுகள். சரியா, இது எல்லாமே நார்மலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு விஷயம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஸ்போம் ஆன்டிபாடிஸ்னு ஒரு விஷயம் வந்து பார்ப்பாங்க, அது பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரியாது. ஏன்னா நம்ம உடம்பியோடைய விந்தணுக்களே வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ அந்த இது பார்த்துட்டு அதுவும் நார்மலாக இருந்ததுன்னா ஒன்றும் வேண்டாம். யூஸ்வலாக ஒரு வாரம் 2 முறை வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கட்டும். தினமும் இரவு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாழை, ஒரு செவ்வாழையும் பசும்பால் அது மட்டும் எடுத்துக்கட்டும். அது மாதிரி பகலில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த முருங்கை பூ வந்து சாப்பிடலாம், டீ போட்டு சாப்பிட்லாம், இல்லை சும்மா வெள்ளத்தோடு சேர்ந்தும் சாப்பிட்லாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்க்கட்டி இருக்கலாம். ஸோ நீர்க்கட்டி இருந்தது அப்படின்னா மாதம் மாதம் கருமுட்டை வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை அகப்பை படலம் அதிகமாக இருக்கலாம், இதுவும் வந்து அந்த பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, நீர்க்கட்டியால் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் மருத்துவர்கள் பார்த்து இதெல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்களோட நிறைய விஷயம் இருக்குது. அவங்க வெஜைனல் பிஹெச் செக்ரீஷன் இருக்குது, அதுவும் ரொம்ப அமிலத்தன்மையாக இருந்தது அப்படின்னா வரக்கூடிய விந்துக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனட்டமிக்கலாக, அதாவது உடல் கூறுபாடு ஆய்வுகளின் மூலமும் ஃபிசியாலஜிக்கலாக வந்து இருக்கக்கூடிய குறைபாடுகள். இதை மீறி ஒரு விஷயம் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனம் சம்மந்தப்பட்டது. ரெண்டு பேரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், தூக்கம் வந்து சீராக இருக்கணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். இது ஃபாலோ பண்ணாலே இன்றைய சூழலில் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குமா பாருங்கள். இதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு டென்ஷன் அந்த மாதிரி இருந்ததுன்னா, ஸோ கொஞ்சம் அவங்களை ரிலாக்ஸ்டாக இருக்க சொல்லுங்கள், நார்மலாக இயற்கையாகவே கருத்தரிச்சிருப்பாங்க. உங்கள் இருவரையும் வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கூட என்னை பார்க்க சொல்லுங்கள். நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் லன் கட்டிங் பேஃப் மியூ ஆல்.